நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த இரண்டு வீடியோக்களில் குருவின் பாவத்துவத்தின் ஒரு விதமான நிலைகளை பார்த்துவிட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு மூன்றாவது நான்காவது நிலை, குரு எத்தகைய பாவத்துவ உயர்நிலையை அடைவார் அப்படிங்கிறத அவர் அஸ்தமனம் கிரகணம் அப்படிங்கிறதுல முதல் பாவத்துவ அமைப்பை பார்த்தோம். இரண்டாவதாக அவர் சனியின் பார்வை, சனியின் இணைவு, இது மாதிரியான அமைப்புகளில் ராகுவோடு இணையும் போது எத்தகைய பாவத்துவத்தை அடைவார் என்றதை சென்ற வீடியோவில் பார்த்தோம். இப்போ மூன்றாவது வீடியோவாக குரு எப்போது பாவத்துவம் அடைவார். குரு பாவத்துவம் அடைவனா வந்து மிகப்பெரிய கொடுத்து வைத்தவன். குரு சகலதையும் வாழ வைக்க வேண்டிய ஒரு தனக்காரகனாகிய புத்திரக்காரகனாகிய குரு எவர் ஒருவர் ஜாதகத்தில் வலிமையாக இருந்து விட்டான், அவன் கொடுத்து வைத்தவன். சரி, அப்போ மூன்றாவது நிலையாக எப்படிப்பட்ட ஒரு பாவத்துவ நிலை அடைவார். நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமாவில் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம், எவ்வளவு சம்பாதிப்பார், எப்படி இருப்பார், எத்தகைய இதில் இருப்பார் அப்படிங்கிறத மிக துல்லியமாக வேத ஜோதிடத்தின் இன்னொரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதில் வந்து சுபத்துவ தத்துவத்தில் நான் எப்போவுமே பௌர்ணமி சந்திரனைத்தான் முதல் நிலை சுபராக சொல்லுகிறேன். ஆக இரண்டாம் நிலை சுபரான குரு எத்தகைய நிலையில் பாபத்துவத்தை அடைகிறார் அப்படிங்கிறது பாப கிரகங்கள், அதாவது குருவுக்கு மிகவும் பிடித்த நண்பர் சந்திரனின் ஒளியால் அவர் வந்து மிகுந்த தேஜஸ் அடைவார். குருச்சந்திர யோகம்னா சொன்னோம், இருக்கும் வீட்டே அதிகமாக சுபத்துவ பத்தி கெடுத்து பார்க்கும் வீட்டே பலப்படுத்துகின்ற ஜாதகம் யோகம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இப்போது நான் சொன்னதை போல சந்திரன் ஒளி இழந்த தன்மையில் இருக்கும் பொழுது அவருடைய நண்பராகவே இருந்தாலும் கூட அங்கே குரு இணைந்து சந்திரனை எதையும் சுபத்துவப்படுத்தும் குரு சந்திரனை சுபத்துவப்படுத்தி தான் வலுவிழப்பார். இப்போது திரையில் கட்டம் வந்திருக்கிறது. இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா மகரத்தில் குரு சந்திரன் சேர்க்க, கும்பத்தில் சூரியனை போட்டிருக்கிறேன், கும்பத்தில் சூரியனை போட்டிருக்கிறேன், குரு இங்கே ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பை இழந்து நீச்சமாக இருக்கிறார். முதல்ல அந்த கட்டத்தை பாருங்கள், குரு மகரத்தில் நீச்சமாக சந்திரனுடன் இருக்கிறார். சந்திரனின் நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கும்பத்தில் சூரியன் போடப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அந்த அமைப்பு? ஏற்கனவே குரு பகை வீட்டில் இருக்கிறார், கன்னியில் இருக்கிறார், புரட்டாசி அமாவாசை. புரட்டாசி அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இதெல்லாம் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த அமைப்புகளை குருவின் பாவத்துவ அமைப்புகள் டிகிரி வைஸ் உள்ள போனீங்கன்னா இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பலன்கள்லாம் தெரியும், நுணுக்கமான பலன்கள். ஏதாவது ஒரு ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கையில் கிடைச்சா நல்லது. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கின்ற நிலையில் இருக்கிறேன், அன்று தேடி போனேன், நின்று தேடி வருகிறது. எதை கேட்கிறீர்களோ அதை பிரபஞ்சம் கொடுக்கும், ஆனால் ஆள் மனதில் உளமாற கேட்கணும். நான் கேட்டேன், நிறைய ஜாதகங்களை பார்க்கணும், எனக்கு சில விஷயங்கள் புரியணும், கேட்டேன், அன்னைக்கு அலைஞ்சேன், கேட்டதோடு மட்டுமல்லாமல் முயற்சியும் செய்தேன். அன்று நான் அலைந்து திரிந்ததற்கு பதிலாக இன்று என்னை தேடி வந்த ஜாதகங்கள் வந்து பார்க்கப்படுகிறது. புரிஞ்சு போச்சா? எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். மனசுக்குள்ளே எது இருக்கு, மனசுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் நடக்கும். ஆகவே சிம்மத்தில் குரு சனி செவ்வாய் சேர்க்கை, குரு சனி செவ்வாய் ராகு சேர்க்கை. இப்போது இந்த குருவின் பாவத்துவம் நான்காம் நிலை கட்டம் தெரிகிறது. குருவின் பாவத்துவம் இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, சிம்மம், சிம்மம் வந்து அவருக்கு பிடித்த வீடு, செவ்வாய்க்கும் பிடித்த வீடு. செவ்வாய் சிம்மத்தில் இருக்கின்ற குரு சுபத்துவமாகவே இருப்பார். சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமாகவே இருப்பார். தனித்திருந்தால் கூட சுபத்துவமாகத்தான் இருக்கிறார்னு அர்த்தம்னு சில இதில் சொல்லியிருக்கிறேன். சூரியனுடைய வீடு சிம்மத்தின் மீது மிகப்பெரிய புரிதல்கள் குருவுக்கும் புதனுக்கும் இவருக்கும் உண்டு அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போ அந்த அமைப்பில் சமீபத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு நடந்திருக்கு. இப்போது இந்த அமைப்பை கொண்ட ஜாதகர்கள் தற்போது ஒரு நடுத்தர வயதில் இருப்பார்கள். இது வந்து ஒரு ஒரு மாத நிலையாக இருக்கும். அதாவது